திரைப்படத்தில் கதாநாயகன் இருப்பார், கதாநாயகன் தான் கதாநாயகியை மணப்பார். ஆனால் இடையில் தடைகளாக வருவதுண்டு. தடையாக வருகிறவற்றெல்லாம் தகர்ப்பதற்கு கதாநாயகன் முயற்சி செய்வார். ஆனால் எல்லா முயற்சிகளையும் நம்முடைய கதாநாயகனால் செய்யலாது. எழுத்து வடிவில் இருக்கிற கதாநாயகன் ஒரு வேளை செய்யலாம், காட்சி வடிவத்தில் இருக்கிற கதாநாயகன் ஒருபோதும் செய்ய முடியாது. ஏழாவது மாடியிலிருந்து குதிக்க வேண்டும், கண்ணாடி ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே பாய வேண்டும், சீறி பாய்கிற கடலின் அலைகளை எதிர்த்து கொண்டு போய் கப்பலை மிதித்து ஏற வேண்டும் என்றால் இதற்கெல்லாம் நம்முடைய கதாநாயகனால் இயலாது, பெரும்பாலும் இயலாது. அப்படிப்பட்ட செயலையெல்லாம் செய்வதற்கு ஒருவரை போட்டிருப்பார்கள். அவருக்கு என்ன பெயர்? டூப் என்று பெயர். சொல்லப்போனால் தூப் தான் உண்மையான கதாநாயகனை விட சிறப்பாக செயல்படுகிறவர். ஆனால் அவனுக்கு நாம் என்ன பெயர் கொடுத்திருக்கிறோம்? டூப் என்று பெயர் கொடுத்திருக்கிறோம். செய்யவே முடியாதவனுக்கு உண்மையாகவே முஸ்தபா அவர்கள் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்துருப்பாரோ அவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்தார். சினிமாவில் சில விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த படத்து சுருள் இருக்குது பாருங்கள், முதல் எடுக்கிற சுருள், அந்த சுருள் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கலாம்னால் பிரசாத் லேபில் இருக்கும். அந்த பிரசாத் லேபில் இருக்கிறதுக்கு நகல் திரட்டி நகலைத்தான் ஊர் ஊருக்கும் அனுப்புவார். எங்கள் ஊரில் வண்டியில் வைத்து கொண்டு வருவார்கள், பின்னால் அந்த துண்டு சீட்டு போட்டு கொண்டே போவார்கள். இந்த துண்டு சீட்டு போட்டு ஊரில் காட்டப்படக்கூடியதுக்கு என்னென்ன பேர்? நெகட்டிவ்னு பேரா பாசிட்டிவ்னு பேரா? பாசிட்டிவ் என்று பெயர். ஆனால் மூலப்பிரதியாக அங்கே இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன பேர்? உண்மையானதெல்லாம் நெகட்டிவ் ஆகும். அப்படி ஒரு தருமாறான ஒரு துறையாக திரைப்படத்துறையை பார்க்க முடியும். ஆனால் நமக்கு பேராசிரியர் மகாலிங்கம் அவர்கள் தலைமை தாங்கி மிக அழகாக அழுத்தமாக பேசி நம்மை கவர்ந்திருக்கிறார். மேத்தா அவர்கள் இவ்வளவு விரிவாக பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சூரியனை பற்றி பேசுவதென்றால் நிலா தானே பேச வேண்டும். சோழ நிலா பேசியிருக்கிறது. பரிசு பெற்ற நாவல் பெயர் சோழநிலா, விகடன் போட்டியில். மிக உயர்ந்த கவிஞர்களில் ஒருவராக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பார். நம்மிடையே இருந்து விடைபெற்று போன மிக சிறந்த கவிஞர்கள் எல்லாம் எண்ணி இன்னும் இறங்குகிறோம். இன்று இன்குலாப் நம்மிடத்தில் இல்லை, கவிஞர் அப்துல் ரஹ்மான் இல்லை, கவிஞர் காமராஜன் இல்லை, முத்துக்குமார் இல்லை என்ற வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இருக்கிற கவிஞர்களை மதிப்பதும் போற்றுவதும் ஒரு தமிழ் கடமையாக நாம் கருத வேண்டும். இந்த விழாவை கூட வீட்டு விழா என்று மேத்தா அவர்கள் சொன்னார். ஒரு வகையில் உண்மை. ஆனால் வீட்டுக்கு கூட ஒரு அடைமொழி சேர்த்தால் நல்லது இருக்கு. தமிழ் வீட்டு விழா என்று போட்டால் பொருத்தமாக இருக்கலாம். எந்த குடும்பத்திலும் இவ்வளவு பேருக்கு தமிழ் பெயர் சூட்டி மகிழ்கிற குடும்பம் இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் இப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் வீட்டிலிருந்து பெண்ணோ பையனோ தலைப்பட்டு திருமண உறவுகள் வலுக்குமானால் இந்த குடும்பத்தின் மூலமாக தமிழ் உணர்வு ஒருவேளை தமிழகம் எங்கும் செழிக்குமோ என்று நினைக்கிறேன். விலங்கியல் பேராசிரியர் தமிழை என்னமாய் பேசுகிறார்? அவர் துறை விலங்கியல், எங்கள் கல்லூரியில் விலங்கியல் படித்தவர். என்ன நுட்பமாக அழகாக தமிழை கையாளுகிறார். பலர் பார்த்தால் தமிழுக்கு தலைமை தருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்களும் இருக்கிறார்கள். தமிழுக்கு, தமிழ் உணர்ச்சிக்கு, தமிழ் போராட்டத்திற்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு அமைப்பு பேரறிஞர் அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்டு கலைஞர் பிறந்த கையால் வளர்க்கப்பட்டு இன்று தளபதி கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற கழகம். எனவே ஒரு தமிழ் கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. ஒரு உதய சூரியன் பெயரை பார்த்தாலே தெரிந்து போடும் இல்லையா? நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு பேச போயிருந்தபோது நான் தங்கியிருந்த அறைக்கே வந்து வரவேற்று இடத்தில் உரையாடி மகிழ்ந்தவர் உதயசூரியன் அவர்கள். மிக அழுத்தமான முறையான தமிழ் கல்வியை பெற்றவர்.
அவருடைய நூலை வியாகுலன் அவர்கள் மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார். அவரை பாராட்டணும். நூலையும் சிறந்த நூலை கூட மதிக்க முடியாதபடி கண்ணா பின்னா என்று அச்சடித்து விடுவார்கள். ஆனால் நல்லபடியாக நூலை உருவாக்கி கொடுக்கிற ஒரு திறமை சிறந்த பதிப்பகத்தாரிடத்தில் தான் எதிர்பார்க்க முடியும். அவர் அதில் பயிற்சி உடையவராகினாலும் அவரே சிறந்த கவிஞர் என்பதையும் நான் நன்கறிவேன். சிறந்த கவிஞர், அப்படிப்பட்ட கவிஞரால் எடுத்து தமிழகத்திற்கு அச்சிட்டு வழங்கப்பட்டிருக்கிற நூலை பற்றி சில கருத்துக்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்றால் நேரம் ஆயிட்டு, நான் 9 மணிக்கு வீட்டில் இருக்க வேண்டும். மிக குறைவாகத்தான் நான் பேச விரும்புகிறேன். அதனால் தான் மற்றவற்றை விரிவாக பேச விரும்பவில்லை. இந்த ஈழத்து போர்க்கவிதைகளும் புலப்பாட்டு நெறிகளும் என்பது தமிழ் கவிதைகள் குறித்த ஒரு வகைமைப்பட்ட கவிதைகள் குறித்த ஒரு திறனாய்வு நூல். இந்த திறனாய்வு நூல்னு போட்டாலும் நூல் பக்கம் வரமாட்டார்கள் என்று சொன்னார். உண்மை. அது மட்டுமில்லை, ஆராய்ச்சி செய்கிறவர்களே அதை படிப்பதில்லை. ஈழத்து தமிழ் கவிதை, ஈழத்து போர், அந்த போரினால் விளைந்த கவிதைகள். இன்றைய செய்தித்தாளை நீங்கள் பார்த்திருப்பதும் தெரியாதனுக்கு ஏராளமான தமிழர்களை ஈவிரக்கமின்றி, கனிவின்றி, தயக்கமின்றி, கண்ணோட்டமின்றி தமிழர்களை கொன்று குவித்த சிங்களப்படையினுடைய தளபதி அமெரிக்காவிற்குள் நுழைய முடியாது என்று தடை போட்டிருக்கிறார்கள். இன்றைய செய்தி. ஆனால் நம்முடைய நாட்டில் ராஜபக்சேக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து அவரோடு நம்முடைய பிரதமர் பேசுகிறார். பேசுகிற போதும் எச்சரிக்கையாக ஆர்வத்தோடு பேசுகிறார். ஈழத்தமிழருடைய வாழ்முறை உரிமையெல்லாம் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிமையான வாழ்க்கையை தர வேண்டும் என்று, அவருடைய இழந்த வாழ்க்கையை மீட்டுக் கொள்வதற்கு வழிவகைகளை சட்ட அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று இந்திய பிரதமர் சொன்னபோது எந்த விதமான எதிர்வினையும் ராஜபக்சேயிடத்தில் இல்லை. பார்ப்போம், செய்வோம், கவனிப்போம் எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. என்றால் நாம் எங்கிருக்கிறோம், இங்கே இனப்படுகொலை நடந்ததற்கு காரணமான தளபதிக்கு உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்று சொன்ன அமெரிக்கனை பாராட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு அந்த போர் நிகழ்ச்சி இன்னும் கூட நமக்கு அதிர்வுகள் ஓயவில்லை. காணாமல் போன இளைஞர்கள் திரும்பவில்லை. பெண்கள் பல பேர் எங்கு போனார்கள் என்று தெரியவில்லை. குழந்தைகள் எந்த இடத்திலே புதைக்கப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை. கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், குழந்தைகள் இருந்தவர்கள், தாத்தா பாட்டிகளை இழந்தவர்கள் என்று இழந்தவர்களின் மக்கள் தொகையாகவே தமிழ் இனத்தின் தொகை அங்கு இருக்கிறது. அந்த நிலையில் இந்த போர்க்கவிதைகள் என்ற ஒன்று எடுத்து எழுதியிருக்கிறார். இந்த போர்க்கவிதை, போர் என்பது வெறுக்கத்தக்கது, நிறுத்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது என்ற போதிலும் கூட போர் இல்லாமல் உலகம் இருந்ததில்லை. டால்ஸ்டாயினுடைய பெரிய நாவலே வார் அண்ட் பீஸ் தான், போரும் அமைதியும். கவிதைகளை உருவாக்குவது மட்டுமில்லை, சமூக மாற்றங்களுக்கெல்லாம் கூட போர் துணை செய்திருக்கிறது. ஒரு சமூகம் உறக்க நிலையில், தாமச குணத்தில் சோம்பி கிடக்கும் தருணத்தில் அந்த சோம்பலை நீக்குவதற்கு, தாமச குணத்தை நீக்குவதற்கு, அகற்றுவதற்கு போர் போன்ற ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது வரலாற்று ரீதியாக என்று ஒரு கருத்து உண்டு. ஜான் ரஸ்கின் என்ற ஒரு மாபெரும் அறிஞன், காந்தியடிகளுடைய உள்ளத்தை கவர்ந்தவன், அன் டு தி லாஸ்ட் என்ற நூலை எழுதியவன், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று காந்தியுடைய உள்ளத்தை கவர்ந்தவன். அவன் அமைதியை விரும்புகிறவன், சமாதானத்தை நேசிப்பவன், போர்கள் வேண்டாம் என்று நினைப்பவன், சொல்பவன், எழுதுபவன். அவனை ஒரு முறை இங்கிலாந்தில் போர் வீரர்களெல்லாம் தங்களை சந்திக்க வேண்டும் என்று அவரை கூட்டி அழைத்து கொண்டு போய் ஏதாகிலும் பேசுங்கள் என்று சொல்லாமல் போரினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி ஒரு பேச்சே ஆன் வார் என்று இருக்கிறது. அண்டர் தி ஆலிவ் ட்ரீ என்ற புத்தகத்தில் அதில் போர்னால் ஏற்படக்கூடிய உலக மாற்றம், முன்னேற்றம், எல்லாம் உலகத்தினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் போர் பெரிய உதவி என்று சொல்லுவார். அமெரிக்காவில் எங்கே போனாலும் பாதைகள் பெரிது பெரிதாக, அகல பகலமாக, அழகாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால்
அமெரிக்க மக்கள் வசதிக்காக அல்ல. மக்களுடைய போக்குவரத்துக்கான சாதனங்கள் தடையில்லாமல் சென்று மீள வேண்டும் என்பதற்காக அல்ல. எங்கேனும் போர் மூழும் என்றால் அமெரிக்க படை தடையில்லாமல் எல்லைகளை தாண்டி போக வேண்டும் என்று படைகளுக்காகத்தான் அந்த பாதைகள் போடப்பட்டன என்பதை உலக வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. போரினால் புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். ஏன் நம்முடைய கலாமே ஏன் அணுகுண்டை கொண்டு போய் போட்டார் பக்ரானில்? அணுகுண்டு நமக்கு தேவையா? நினைத்து பாருங்கள், புத்தர் நகைத்தார் என்று புத்தரை கேலி செய்வது போல் அணுகுண்டு வெடிப்பாருக்கு தலைப்பு கொடுக்க எப்படி துணிவு வந்தது? அப்துல் கலாமால் சரியான பதில் சொல்ல முடியவில்லை. நம் மீது பலர் படையெடுத்திருக்கிறார்கள், நாம் யார் மீதும் படையெடுத்ததில்லை, ஆனால் பாதுகாப்புக்காக என்று சொன்னார். எனக்கு அப்துல் கலாம் கூட மேல கூட எனக்கு வருத்தம் உண்டு. ஈழத்தமிழர்களுக்காக ஒரு வார்த்தை அவர் பேசவே இல்லை. கடைசி பல பதவியில் இருந்த போது ராஜபக்சேயை வெற்றி பெற்ற போது வாழ்த்து தெரிவித்தார் என்றால், ஏழை நாடு இரவிலே சோறில்லாமல் படுக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எண்ணிக்கையை கொண்ட ஒரு நாட்டில் அணுகுண்டு வெடிப்பது என்ன என்ன பயன்? வல்லரசாவது எதுக்கு வல்லரசாக வேண்டும்? மெல்லரசுகளெல்லாம் மென்று தீர்ப்பதற்கா? வல்லரசு என்ற தொடரே தப்பான தொடர், தவறான தொடர். நல்லரசு என்பதுதான் சரியானது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் போருக்கு கருவிகளை தயார் செய்து கொடுத்ததில் அப்துல் கலாமுக்கு ஒரு பங்கு உண்டு. ஏவுகணைகளை எல்லாம் ஏவுகணைகளுடைய பெரு மாற்று பலனாக கல்வி வளர்ச்சிக்கெல்லாம் அந்த சேட்டலைட் ஏவுகலங்கள் பயன்படுகின்றன என்பது உண்மை என்ற போதிலும் கூட, அச்சம் இருக்கிற போது அணு ஆயுதங்களை செலுத்துவதற்கு வேண்டிய தளங்களை அமைப்பதற்கும் மற்றவற்றிற்கும் இந்த ஏவுகலங்கள் பயன்படுகின்றன. அங்கு இருக்கிற பொறிகள் செயல்படுவது தேவையாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். இன்றும் போர் ஒழியாத ஒரு சமூகமாக உலகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கிடையில் போர் நடக்கிற போது போர்க்களத்தில் கவிதைக்கு என்ன வேலை? வேலை இருக்கிறது. வியட்நாமில் போர் நடந்த போது வியட்நாம் போருக்கு கவிஞர்களெல்லாம் வாலிப வயதில் உள்ளவர்களெல்லாம் படைக்களத்திலேயே போய் சேர்ந்தார்கள். பெண் கவிஞர்கள் குழந்தை நிலையில் இருக்கிற இளம்பருவ கவிஞர்களெல்லாம் வாழ்த்தெழுதி வழி அனுப்பினார்கள். போர் சிறந்த கவிதைகளை படைக்கும் என்பதற்கு வியட்நாம் போர் ஒரு உதாரணம். தொடக்க காலத்தில் பார்த்தால் முதல் முதல்ல எங்கே போர் கவிதை தோன்றிட்டு என்றால் உலகத்தில் கிரேக்க நாட்டில் தான் தோன்றும். கிரேக்க நாட்டினுடைய மாபெரும் காவியங்கள் ஒடிசி, இவையெல்லாம் என்ன? கிரேக்க நாட்டினுடைய போர் வர்ணனை. ட்ராய் நகரத்தில் ட்ரோஜன் வார் என்று சொல்லக்கூடிய ஒன்று எழுதியது. அதற்கு பிறகுதான் 1914 மூண்ட உலக போர்னால கவிதைகள்லாம் தோற்று. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் போயிட்ரின்னு ஒரு தொகுப்பு வந்திருக்கு, செகண்ட் வேர்ல்டு வார் போயிட்ரின்னு இன்னொரு தொகுப்பு வந்திருக்கு. மிக அருமையான கவிதைகள் எல்லாம் இதுக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் போனீர்களானால். அதில் தான் இந்த மாவீரர் தினமெல்லாம் கொண்டாடப்படுவது, த ரிமெம்பரன்ஸ் டே, வீரர்களை நினைக்கிற நாள், வீரர்களை போற்றுகிற நாள் என்று ரிமெம்பரன்ஸ் டே. அவர் குழந்தை எழுதுவாள், போர்க்களத்தில் செத்தவர்களெல்லாம் நம்மை போல் முதுமையில் தள்ளாடுவதற்காக விடப்படவில்லை. என்ன ஏற்கனவே இறந்து போயிட்டன. முதுமையும் தவிப்பும் தள்ளாமையும் வருகிறவர்களிலிருந்து தப்பித்தவர்கள் அவர்களெல்லாம், மறந்து மரணித்தவர்கள் அல்ல சொல்ல. அப்படி கவிதைகள் புறநானூற்றிலேயே மேத்தா அவர்கள் சொன்ன போல புறநானூற்று பாட்டே போரை பற்றியும் மக்களுக்கு வேண்டிய அறத்தை பற்றியும் சொல்லுகிற பேர் இலக்கியம் புறநானூறு. உலகத்தினுடைய தலை சிறந்த போர் இலக்கியமாகவும் அற இலக்கியமாகவும் கருதத்தக்கது நம்முடைய புறநானூறு. அப்படின்னு மேத்தா சொல்கிற போது சொன்னார், ஈரோட்டை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஈரோடு என்ன விடாமல் பிடித்து விடுறோம்? அது மட்டும் இல்லை,
நீங்கள் யாதுமூரே யாவருங்கள்னு பேசுறவனு கூட பேருன்னு கேட்டால் கணியன் பூங்குன்ற ஊர் பேர் வச்சுக்கிட்டான். யாதுமூரே யாவருங்கள் இருக்கிறவங்க ஏன் அவங்க ஒரு பூங்குன்றத்தை வச்சுக்கணும் விட்டுலாம்ல. ஒரு அடையாளம் ஈரோடு என்பது ஊர் பெயரில் ஒரு தத்துவ பெயர். பெரியார் பிறந்ததால் ஈரோடு என்பது அகிரணை பெயர் அல்ல உயர்தினை பெயர். அந்த பாட்டுகள் புறநானூற்று பாட்டுகளை முதல் முதல்ல உலகத்துக்கு புறப்பாடல்களை எல்லாம் சேர்த்து மொழிபெயர்த்து கொடுத்தவர் ஜியுப்பு. த ஹீராய்க் சாங்ஸ், த ஹீராய்க் போயம்ஸ் என்று மொழிபெயர்த்து கொடுத்தார். அதில் தான் தமிழ் புறப்பாடல்கள், தமிழ் போர்க்கால பாடல்கள், கிரேக்க ரோமானிய பாடல்களோடு இணைத்து பார்க்கத்தக்கவை என்று ஒரு அழகான முன்னுரையும் ஜியுப்போ போயிருக்கிறார். அப்போ தி ஹீராய்க் போயம்ஸ். அப்போ ஜான் மார் மொழிபெயர்த்தார், ஏ கே ராமானுஜம் மொழிபெயர்த்தார். ஏ கே ராமானுஜம் தி ஹீராய்க் சாங்ஸ் என்று மொழிபெயர்த்தார். அதன் பிறகு ஜார்ஜ் ஹார்ட் மொழிபெயர்த்தார், 400 poems of war and wisdom என்ற பெயரில் புறநானூற்றை மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் ஹார்ட். இப்போ இருக்கிறார் அமெரிக்காவில். ஏகா ராமானுஜம் தான் முன்னுரையும் பின்னுரையும் தந்த அந்த தமிழருடைய போர்க்கால இலக்கியத்தை மிகச்சிறப்பாக எடுத்து ஓதியவர். ஆனால் நமக்கு புறநானூற்றை உலகம் முழுது கொண்டு போனால் கூட பெரிய நம்முடைய போர்க்களத்தில் எப்படி நம்முடைய வீரர்கள், நம்முடைய பெண்கள், நம்முடைய குடும்பம் எல்லாம் முழுமையாக அது எதிர்கொண்டன என்பதை சொல்லுகிற ஒரு நூல் புறநானூறு. எனவே புறநானூறு என்பது தமிழருடைய போர் பாடல்கள், போர்க்கால கவிதைகள். அந்த வழியில் கண்முன்னால் நடந்து முடிந்த 2009 முடிந்த லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த அந்த ஈழப்போரின் முடிவில் தமிழகம் தலைகுனிந்து நின்றது ஒரு பக்கம். பக்கத்திலிருந்தும் ஏதும் செய்ய முடியவில்லை. தமிழகம் ஏதேனும் செய்யும் என்று உலகம் முழுமையும் இருந்த தமிழர்கள் எதிர்பார்த்தார்கள். நான் அதை கூட கவிதையில் எழுதினேன், தமிழர்கள் என்ன செய்வார்கள் பாவம், ஒரு அகதி நாட்டில் இருப்போன் இன்னொரு அகதி நாட்டுக்கு என்ன உதவி செய்ய முடியும். அந்த போர்க்கால கவிதைகளை எழுதியிருக்கிறார். தமிழர்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இப்படிப்பட்ட கவிதைகள் எழுந்தன. வடநாட்டு எதிர்த்து ஆதிக்க எதிர்ப்பாக பாரதிதாசன் பாடிய எதிர்ப்பு பாடல்கள் நிறைய உண்டு. பாரதிதாசன் காமராஜரை வைத்து சொல்கிறார், காமராஜனே போரை தொடுங்கு, கழுகான டெல்லியின் கண்ணை பிடுங்கு, அழுதனர் தொழுதனர் உண்மக்கள் பசிக்கு கையை விரித்தனர், ஏதும் செய்வதற்கின்றி வடக்கே இருப்பவர் கையை விரித்தனர் என்று எழுதுகிற போது காமராஜர் அப்புறம் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த போர்க்குணத்தோடு எழுதிய பாரதிதாசன் ஒரு வகையில் ஈழத்து போர்க்கவிஞர்களுக்கும் ஆதர்சமாக இருந்திருக்கக்கூடும். அவர் எதை கண்டு அஞ்சாமல் எழுதியவர். ஆனால் நம்முடைய ஈழத்து கவிஞர்களில் மிகச்சிறப்பான காலகட்டங்களை எல்லாம் உதயசூரியன் வரலாற்று பூர்வமாக எழுதிக்கிறார். நீங்கள் படித்து பார்க்கணும். தொடக்க காலத்தில் மகாகவி காலமும், பிறகு நுகுமான் கால வரையிலும் வந்த நீலவாணன் முதல் காலகட்டமும் இக்காலகட்டமும் ஆகிய பலவற்றையும் எடுத்து தொட்டு காட்டி கொண்டு போகிறார். இல்லை போரை எதிர்கொண்ட படைப்பாளிகள் என்ன செய்வார்கள்? ஏன்னா இப்போ எதிர்த்து எழுதினால இருக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துடுது. இப்போ ஒரு கருத்து உரிமை என்பது தடை செய்யப்பட்ட நிலையில் வாழ்கிற சமூகமாக எழுத்து சமூகம் இருக்கிறது. ஒரு நாவல் எழுதினால் ஒரு பேராசிரியர் நோக்கி ஒரு சமுதாயமே கொடி தூக்குது. நான் எழுதவே இல்லை, செத்துட்டேன், இனிமேல் என்னை பற்றி உங்களுக்கு பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கேன். இப்படி உரிமை பறிக்கப்பட்டு இருக்கிற நிலையில் இதில் மிக அழகாக இந்த கவிதைகளில் சொல்லியிருக்கிற ஒரு இடம்
மேத்தா சொன்ன ஒரு இடத்தையே நான் கொஞ்சம் தொட்டு காட்டி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நுகுமான் கவிதை முழு கவிதை கொஞ்சம் வேறுபடிவம். நுகுமான் தான் பாலஸ்தீன போர்க்கவிதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர். இந்த பாலஸ்தீன புதுக்கவிதை தாக்கம் தான் இந்த நுகுமானுடைய இந்த கவிதையில் மொழிபெற்றது. பாலஸ்தீனர்கள் எப்படி கொடுமைக்குள்ளானார்கள், இருப்பிடங்கள் இழந்து அலைக வேண்டிய நிலையில் எப்படி அவர்கள் தொல்லைக்கும் துயரங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் படிக்கிற பற்ற ஒரு நூல் இந்த பாலஸ்தீனிய கவிதைகள். இந்த கவிதையில் நேற்று என் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டார்கள். இந்த கவிதை எதை நோக்கியதென்றால், யாழ்ப்பாணம் இடம்பெற்றிருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய அழிவைத்தான் குறிப்பிடுகிறது இந்த பாட்டு. இது சுட்டவர்கள் யார் என்று தெரியாமல் இல்லை, தெரிகிறது. புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார், சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொன்றனர். இராணுவ உடையில் போகாம சாதாரணமான உடையில் போய் அவரை கொன்றார்கள். யாழ் நூலகத்து அருகே அவர் உடம்பு கிடந்தது. அதுக்கு மேலே தான் கவிதை வருது. நடக்கிற போதே அரசை சார்ந்தவர்கள் போய் பார்க்கிறார்கள், இவர் பெயர் நம் பட்டியலில் இல்லையே, இது எப்படி நேர்ந்ததுங்கிறான். புத்தர தீர்த்த கட்ட சொல்லி நாம் யாரும் சொல்லலையடா, நீங்கள் எப்படி செய்தீர்கள்? அப்படியானால் புத்தரை ஏன் சுட்டார்கள், புத்தர் சுடப்பட்டதுக்கான காரணம் என்ன என்று சொல்லுகிற போது, இவர் பெயர் நம் பட்டியல் இல்லையே, இது எப்படி நேர்ந்தது என்று சொல்லுகிற போது அந்த அரச காவலர் சொல்கிறார், இவரை சுடாமல் ஈ கொசுவை கூட இங்கு சுட முடியாதுன்னு. என்ன பொருள்னா, பௌத்தத்தை அறவே கொன்று ஒழித்து விட்டோம், அதன் பிறகுதான் தமிழர்களை கொள்கிறோம். பௌத்தத்தை வைத்து கொண்டு நீங்கள் கொலை செய்ய முடியாது. அதுக்கு மேலே வரி வருகிறது, தம்மத்திற்கு நெருப்பு மூட்டி சடலத்தை கொளுத்தி விட்டார்கள். தமவதம் புத்தருடைய நெறிகளை சொல்லு அறநெறிகளை சொல்லுகிற நூல். அந்த நூலை எரித்து சவத்தையும் எரித்து விட்டால் போது பௌத்தமும் பௌத்த மதத்தினுடைய மத நூலும் எல்லாம் சேர்ந்து ஒழிக்கப்பட்டன என்று வருகிற போது தெளிவாக தெரிகிறது, பௌத்தத்தை அவர்கள் ஒன்று மதமாக பின்பற்றலை. பொதுவாகவே கடவுளை கைகழுவி விட்டவன் தான் மதத்தை வழிபடுவான். மதத்தை வழிபடுகிறவனுக்கு மதம்தான் பெரிது, கடவுள் அல்ல. என்றால் கடவுளால் ஒன்றும் ஆகாது என்பது அவனுக்கு நம்மை விட நன்றாக தெரியும். நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீங்களானால், உலகத்தில் கடவுள் நம்பிக்கையாளனால் நிகழ்ந்த கொலைகள் கடவுள் நம்பிக்கையற்றவனால் நிகழ்ந்த கொலைகளை விட அதிகம். கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் உலகத்தில் மதங்களை அதிகமாக செய்து போரை செய்திருக்கிறார்கள், கொலைகளை செய்திருக்கிறார்கள். சிலுவை யுத்தத்திலிருந்து உலக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மத அடிப்படையிலான போர்கள் தான். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவனுக்கு யாரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் வராது. கடவுள்னு வரும்போது எங்க கடவுளா உன் கடவுளா, எந்த கடவுளும் கொலை செய்ய சொல்லி சொல்லவில்லை. ஆனால் கடவுளை விட எப்போ மதம் பெரிதாயிற்றோ அப்பொழுது கடவுளை கீழே போட்டுட்டு மதத்தை கையில் எடுத்துட்டான். மதம் என்பது என்ன, மதம் தான் நிறுவனம், சடங்குகள், சாத்திரங்கள், தோத்திரங்கள், அப்புறம் ஆதீனங்கள், மடகுருக்கள், அப்புறம் நம்ம நித்யானந்தாக்கள், அப்புறம் எடுபடி ஆட்கள், பெண்கள், இப்படி என்று உலகம் முழுவதையும் ஒரு சாமியார் போய் கிளை திறக்க முடியுதுன்னு சொன்னால், புதுசாக ஒரு தீவை விலை வாங்க முடியுது இந்த காலத்தில் சொன்னால், அது பேர் கைலாஸ்னு விளைச்சிட்ட பேர். அந்த இவ்வளவுக்கு காரணம் இந்த நுகுமான் சொல்கிற கவிதையினுடைய காரணம், பௌத்தம் போதித்த உன்னதமான நெறிமுறைகளை எல்லாம் கொன்று ஒழித்தவர்கள் தான், அதற்கு பிறகு இவர் எதுக்கு இனிமேல் என்று பௌத்தரை கொன்று விட்டார் என்று இந்த கவிதை வருது. இது இந்த கவிதையினுடைய நுட்பமான பகுதி. அதை படித்தால் முழு கவிதை பார்க்குற போது தெரியும். அது இன்னொரு கவிதை உங்களுக்கு சொல்ல பாருங்க, இது ஜெயபால் எழுதின கவிதை. நேற்று பௌர்ணமி, என்ன பௌர்ணமி, புத்த பௌர்ணமி, புத்தருக்கு பௌர்ணமி தானே முக்கியமானது, வைசாக பௌர்ணமி.
நேற்று பௌர்ணமி முட்டை உடைப்பதே பௌர்ணமி நாளில் அதர்மம் என்றுரைக்கும். முட்டை உடைக்கிறது கூட அதர்மங்கிற பௌர்ணமி நாளில் என்றுரைக்கும் பௌத்த சிங்கள மனிதா சொல், முட்டையை விடவும் தமிழ் மானிடர்கள் அற்பமாய் போனதன் நியாயம் என்ன? முட்டையை கூட உடைக்க முடியாதுன்னு சொல்கிற பௌர்ணமினால் உடைக்க முடியாதுன்னு கருத்து வைத்திருக்கிற, நெறி வைத்திருக்கிற, கோட்பாடு வைத்திருக்கிற நீ தமிழர்களை எப்படி கொன்றாய் என்று கேட்குற கேள்வியிலும் புத்தநெறியும் இணையாக வந்திருப்பதை பார்க்கிறோம். இப்படி பல இடங்களில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். கவிதை ஈஸ்தட்டிக்ஸ் என்று வர்ற போது சிலர் இந்த கவிதையில் பாருங்கள், முட்டையை விடவும் தமிழ் மானிடர்கள். இது இந்த கவிதையில் ஈஸ்தட்டிக்ஸ் அழகியல், இது இதுக்கு இது அழகியல். இப்போ போர் இலக்கியத்தில் நீங்கள் சிங்கார ரசத்திற்குரிய அழகியலை எதிர்பார்க்க முடியாது. மிகப்பெரிய ஓமைகள் உருவகங்களை போட்டால் அந்த மையம் தகர்ந்து போயிடும், மையம் வராது. அப்போ என்ன செய்வார்னா, அது போருக்கான அழகியல் என்ன, வார் ஈஸ்தட்டிக், போர் அழகியல் என்னவோ அதுக்கு தந்த முடியும். பாருங்கள், பௌத்த சிங்கள மனிதா சொல்க, இந்த சொல்கன்னு வரக்கூடாது, சொல் அப்படி நிற்கணும். சொல்கன்னு எதுக்கு வியங்கோள் வினை முற்று தேவையில்லை. அது வந்து அந்த போர்னுடைய வேகத்தையே போடும், கருத்தினுடைய வேகத்தையே தணிச்சிடும். இந்த சொல்ல பற்றி இன்னொரு இடத்துல உதயசுரன் எழுதுகிறார், கொஞ்சம் அதையும் சிந்திக்கணும். கவிதைக்கு மூலப்பொருளே சொற்கள் ஆதலால் சொல்கிறார். ஆனால் கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள் அல்ல, சொற்கள் மூலமாக கவிதை சொல்லுகிறோம், சொற்களை பயன்படுத்துகிறோம். சொற்கள் கவிதையில் வருகிற போது தன்னுடைய பொருளை தெரிவிப்பதற்காக வருவதில்லை, கவிதையின் பொருளை தெரிவிப்பதற்காக வருகின்றன. சொற்களுடைய அகராதி பொருள் வேறு, கவிதை பொருள் வேறு. கவிதை பொருள் வருகிற போது கவிதை பொருளை மட்டும் சொல் தருவானா, இல்லை பொருளுக்கு மேலே கவிதை உணர்வை தரணும். சொல் தன்னை தெரிவிக்காமலும், நான் சொல்ல வருகிற பொருளை தெரிவிக்காமலும் கடந்து போக வேண்டும். கடந்து போனால் அது உணர்வாயிடும். என கவிதை என்ற ஒன்றுக்கு சொற்கள் என்றால் எதுக்காக சொற்கள், கவிதையை சொல்வதற்காக. இலக்கணமே சொல்லும், எழுத்த முதலா யாப்புயிரா ஈண்டிய அனைத்தும் எதுக்குன்னா, குறித்த பொருளை முடிய நாட்டல், குறித்த பொருளை முடிய சொல்வதற்காகத்தான் எழுத்து முதலியா ஈண்டிய யாப்புயா உறுப்புகள் எல்லாம் என்று வருகிற போது வேறு ஒன்று இருக்கிறது. அல்ல, இலக்கியம் என்பது லிட்ரேச்சர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் லைஃப், பிலாங்ஸ் டு லைஃப் அண்ட் எக்ஸிஸ்ட் இன் லைஃப். வாழ்க்கை சார்ந்தது, வாழ்க்கையிலிருந்து தோன்றுவது, வாழ்க்கையில் இருப்பது இலக்கியம், அதுவே தான் கவிதைக்கு இலக்கணம். அப்படி இந்த நூலில் பல இதில் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டால், புலப்பாட்டு நெறி என்று எடுத்துக்கொண்டு கவிதையில் பொருளை புலப்படுத்துவதற்கான சில வழிமுறைகள், மேத்தா அவர்கள் சொன்னது போல வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளில் இவர் என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறார்னு கேட்டால், தம் எப்படி ஓமையை பயன்படுத்துவான், எப்படி உருவகத்தை பயன்படுத்துவான், முரண் எவ்வாறு இடம்பெறும், அங்கதத்தை எந்த வகையாக கையாள்வான் என்று இவற்றையெல்லாம் இந்த நூலுக்குள்ளே கொண்டு வர்றார். குறியீடு, படிமம் என்றவற்றெல்லாம் கொண்டு வந்து இந்த போர்க்கவிதைகளுடைய முதன்மையான அந்த போர் செய்தி, போர் தருகிற உணர்ச்சி, போரினால் ஏற்படுகிற இழப்பு, போரினால் மக்கள் அனுபவிக்கிற அவலம், இவற்றுக்கு அப்பால் இந்த கவிதை வேற என்ன தருகிறது, அல்லது இவற்றை சொல்வதற்கு கவிதை என்ன பயன்படுத்துகிறது என்ற அந்த கருவிகளை பற்றி எழுதுகிறார். இது ஒரு சிக்கலான ஒன்று. இன்றைக்கி ஹைக்கு கவிதை பற்றி பார்த்தனால ஹைக்குவில் ஓமை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். ஓமை சொன்னால் ஓமை பக்கம் போயிடுவான். நில வட்ட நிலான்னு ஐக்கூவில் எழுத மாட்டான். இப்போ வட்டமானால் மற்ற வட்டத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. சக்கரம் மற்றது என்னென்ன வட்டமாக இருக்குதோ, இந்த ஒற்றை காசில் தின்ன நம்ம யோகபாரதி பாட்டிருக்குமே போயிடுவான். அதுதான் நிலா பார்த்தேன்னா போதும், வட்ட நிலாவை பார்த்தேன், சதுர நிலா வெங்கடா பார்த்தேன், நிலான்னு பார்த்து நிறுத்து போதும். அழகிய பூன்னு எழுதாது, ஆமாம் பூ அதை அது சொல், நான் அழகாக இருக்குன்னு பூ சொல்லுவாங்க, நீ என்ன போய் கொடுக்க சொல்கிறது. இந்த அழகியல் பயன்படுத்துவதில்
அதேபோல் அனாவசியமான அடைமொழிகள் பெயர் அடையானாலும் வேற அட்ஜெக்டிவ் அட்வெர்ப் இதெல்லாம் போடக்கூடாது. சங்க இலக்கியத்தில் ஒரு ஒன்று சொல்லி நான் நினைச்சிருக்கேன், அந்த போர்ப்பாட்டை எப்படி எழுதுகிறான்னு சங்க இலக்கியத்தில் புராணத்தில் போர்வைக்கோ பெருணர் கிள்ளின்னு ஒரு அரசன் சோழன் ஆமூர்லேருந்து வர்ற ஒரு மல்லனோட சண்டை போடுறான். இந்த சண்டை போடுறத சாத்தந்தையார்ன்ற புலவன் பாடுறான். இதான் புராணத்து பாட்டு. அந்த சாத்தந்தையார் பாட்டில் என்ன சொல்கிறான்னா, அந்த வேகமாக இந்த ஆமூர் மல்லனோடு சோழன் சண்டை போடுற வேகத்தை விவரிக்க ஒரு ஓமையை தேடுறான். அந்த ஓமையை எப்படி சொல்கிறதுன்னு அவன் மிக ஆழமாக எண்ணி பார்த்து சொல்லுவான். அந்த வேகம் ஒரு கட்டிலை பிணிக்கிற கட்டிலை தோலல் ஊசியை ஊசியில் தோலை கோர்த்து பின்னுகிற அந்த தொழிலாளி. கட்டில் நினக்கும் இழுசிதன் கையது போதூண்டூசியின் விரைந்தன்று மாதுமா. அந்த ஊசி போகிற வேகத்தை விட அதிகமாக வேகமாக ரெண்டு பேர் மோதுறாங்கிறான். அதில் என்ன சிறப்புன்னு கேட்டிருந்த, இவன் தைக்கிற தொழிலாளியை முதன்மைப்படுத்துகிறான். ஆமூர் மல்லனையும் கோவூர் பெருநற்கிள்ளையோ பயன்படுத்தலை, கோப்பெருக்கோ நல்லையோ பயன்படுத்தலை. சாறுதலை கொண்டன பெண் நீர் ஊற்றன. இவை ஏன் இந்த தொழிலாளி வேக வேகமாக இதை பின்னுகிறான் கட்டிலை முடிக்க துடிக்கிறான்னு கேட்டால், அவன் மனைவி ஊரில் விழா வந்துடுச்சு, ஊரில் விழா வந்துடுச்சு. என்ன விழான்னு அவன் சொல்ல, மனைவிக்கு பேறு காலம், மனைவிக்கு ஒரு அடைமொழியே கிடையாது, பெண்டாட்டின்னு இல்லை. மழை பெய்யுது, இடி உடவா இடி இல்லாமல் இல்லை, நம்ம வானிலை அறிக்கையில் சொல்கிறேன், மிதமாகவும் மிதக மிக மெதுவாக மிதமாகவும் கனமாகவும் கொஞ்சம் கனமாகவும் பெய்தாலும் பெய்யலாம், பெய்யாமல் போனாலும் போகலாம். சூரியன் மறைகிறான், மறைகிற அந்தி காலத்தை அவன் பாட்டில் சொல்லலை. சாறுதலை கொண்டன, அதான் சாருன்னா விழா, ஊரில் விழா, விழான்னா மனைவி பக்கத்தில் போய் உதவணுங்க போகணுமே. அப்போ மனைவி பெண் நீர் விட்டான, மனைவியே பெண்ணுன்னு தான் சொல்கிறான். இடத்துல பெண்ணும் பிரசவமும் எவ்வளோ முக்கியமானவை என்று கருத நினைக்கிற அளவுக்கு பெண்ணை மனைவியை பற்றி ஒரு அடைமொழியோ உருவமோ சொல்ல, பெண் ஈர் விட்டுன. இந்த பொம்பளை வேற பிள்ளை பக்கம் பிறப்புறா, பொம்பளை நம்ம வழக்கம் இல்லை. சூரிய மறைத்தான், பட்ட பட்ட மாறி ஞான்ற ஞாயிறு, மழை பொழியுது ஞான்ற ஞாயிறு, சூரியனும் மறைஞ்சிட்டான். இதை நினைங்க, ஊரில் விழா எதிர்பார்ப்பா, வேலைக்கு போன ஆள் என்ன வரலையேன்னு இவன் நினைக்கிறான். அவளுக்கு இது பேரு காலமாச்சு, நம்ம கூட இருக்கணுமே, விழாவுக்கு உதவி செய்யணுமேனு புறப்படலான்னு நினச்ச சூரியன் மறைஞ்சிட்டான். மழை வேறு சோன்னு கொட்டுது. இவன் எவ்வளோ வேகமாக இந்த உணர்வுகள் தைக்க அந்த அவள் கட்டிலை இடிக்கிற ஊசியின் வேகம் போகும் என்று ஊசியை கொண்டாந்து அந்த இடத்துல ஓமையை உட்கார வைக்கிறான். அதில் கூட புறநாற்ற படிக்கிறவங்களுக்கு ஓமை உயர்ந்ததாக சொல்லணுமே, ஒரு அரசன் ஒரு மல்லனோடு போர் செய்வதற்கு ஓமை ஒரு இழுசினம் கையது போது உண்டூசின்னு சொல்லலாமா? அந்த ஊசி சொல்லலாம். இதை உணர்வுபூர்வமான இந்த வேகத்திற்கு இணையானது வேறொன்று காணமாட்டாமையான் இது பொருந்தும் என்று உரையாசிரியர் எழுதுகிறான். இப்போ இதில் என்ன பார்க்கலாம், இந்த ஒரு வார் போயிட்ரி எழுதுனா எப்படி எழுதலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. எந்த விதமான ஒப்பனையும் இல்லாமல், எந்த விதமான மிகையான சொற்கள் இல்லாமல், மிகையான வர்ணனைகள் இல்லாமல், படிமங்களோ குறியீடோ இல்லாமல் நேராக சொல்லுகிற மாதிரி சொல்வது தான் இந்த போர்க்கவிதையினுடைய அழகியல். நீங்கள் போர்க்கவிதைகளில் நீங்கள் நான் இப்போ இங்கே வர்றதுக்காகவே சில கவிதைகள்லாம் நான் படிச்சிட்டேன். எப்படி எழுதுகிறான்னு, நாலு வரியில் ஐந்து வரியில் பத்து பேரில் வில்ஃபர்ட் ஓபன் என்பவன் தான் ரெண்டாம் உலக போகும் போது நடந்து கொண்டிருந்த போது அதுக்காக எழுதப்பட்ட கவிதைகளை தொகுத்து வேர்ல்ட் வார் செகண்ட் போயட்ரி கலெக்ஷன் வெளியிட்டான். இப்படி இந்த நூலை படிக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வரும். இது திறனாய்வு நூல். நம் சுவைக்காக கவிதைகளை சொல்லுகிறோம். இது திறனாய்கிற போது ஒரு கவிதையை ஒரு பேராசிரியர் எப்படி பார்ப்பார், அது குறிப்பிட்ட ஒரு போர்க்கவிதையை எப்படி பார்ப்பார் என்பதற்கு உதாரணமான ஒரு ஆய்வு நூல். இந்த துறையில்
ஈழத்து கவிதைகளை பெரும்பான்மை எடுத்துக்கொண்டு சிறுபான்மை அங்கங்கு இருக்கிற என்னுடைய கவிதை ஒரு பெரிய கவிதை இடம் இருக்கு. அதுக்கு காரணம் ஈழத்து பூதன்தேவனார் எழுதின கவிதை. ஈழத்தை சார்ந்த பூதன்தேவன்கார் மறக்கக்கூடாது எழுத்து, அது நுணுக்கமாக நான் கையாண்டிருக்கிறேன். அந்த கவிதையில் தலைவி தலைவனோட சேர்ந்து புறப்பட்டு போக போனேன்னு தோழி வற்புறுத்துறான். போதுமா இங்கிருந்ததே திருமணம் பண்ணிக்க விட மாட்டானுங்க, ஆனால் கொலை பண்ணாலும் பண்ணிடுவானுங்க, புறத்து போங்க அப்படின்னே. அப்படி வற்புறுத்துகிற கருத்துள்ள பாடலில் அந்த வழியை சொல்லுகிற போது வழியில் ஒரு பெரிய யானை வருகிறது. பிறைகள் மாதிரி நீண்ட தண்டங்களை உடைய பெரிய யானை. அந்த யானையினுடைய உடம்பு தோற்றம் எல்லாம் சொல்லிட்டு வேங்கை மரமும் யா புலியும் ஒன்று போல் இருக்கும், யானை மலையை போல் இருக்கும். அப்படி வருகிற போது இந்த புலி என்ன பண்ணுகிறது, இதே போய் யானை நேராக மத்தகத்தில் மோதி அந்த தந்தத்தின் நெற்றியில், யானையினுடைய நெற்றியில் குத்திய, யானை புலியின் நெற்றியில் குத்தியதால் ஏற்பட்ட காரணத்தினால யானையினுடைய தந்தம் சிவப்பு நிறமாக போயிடுச்சு தந்தம். இப்படிப்பட்ட காட்டு வழி என்று சொல்லி, நீ போவதற்குள்ள தருணம் இதுதான் என்று சொல்லி சொல்லுகிறப்போ இந்த பாட்டை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இந்த புலியை வீணா பூதந்தேவனார் கொன்னார், இந்த புலி என்ன செஞ்சது, புலியின் உருமல் வந்து இவர் கனவில் வந்து மிரட்டாதா, இவர் எப்படி எழுதினார், அவர் சொல்ல இவர் தூங்கலாம் ஒருவேளை, ஆனால் இவர் கவிதை தூங்காது, இவரை கேட்டுக்கொண்டே இருக்கும், காரணம் இல்லாமல் ஒரு புலியை ஏன் கொன்றாய், புலிகளால் யாருக்கு தொல்லை, புலிகள் ஒரு தமிழச்சியை கொன்றதுண்டா, புலிகள் ஒரு தமிழனை கொன்றதுண்டா, புலி நன்மை செய்யத்தானே புலி இருக்கிறது, ஏன் புலி மீது இப்படி ஒரு பழியை ஏற்படுத்தி விட்டார் என்று அந்த கவிதையில் கொண்டு முடிச்சிருக்கேன். அந்த கவிதை தான் எடுத்து போட்டிருக்கேன். நான் ஈழத்து தமிழர்களுக்காக ஒரு புத்தகம் இருக்க எண்ணருமே ஈழமேன்னு முதல் முதல் ஒரு காப்பியத்தன்மையோடு வந்த ஈழப் போரை பற்றிய கவிதை காப்பியம், அது காப்பியத்தன்மையோடு கூடியது, அதுக்காக நிறைய படித்தேன். அதில் இந்த பாட்டை எடுத்துகிட்டு போட்டேன். இந்த பாட்டை ரெண்டு இடத்துல எடுத்து காட்டியிருக்கிறார். இன்னும் இல்லை, அறிவுமதியினுடைய ஒரு கவிதை ஒன்று வந்திருக்கு, அது குறைவாக வைத்துக்கொண்டு ஈழத்து பாவலர்களில் பல பேர், அம்சத்வனி, சேரன், இவர் பாட்டு குறைவு, நம்ம இங்கே இருந்தார் பேர் என்ன, நம்ம கவிஞர் நம்ம ஜெயபாலன், ஜெயபாலன் கவிதை இருக்குது, ஜெயபாலன் இருக்குது. இப்படி ஜெயபாலன் மிகச்சிறந்த கவிதை எழுதியிருப்பார், ஒரு புத்தகம் எழுதியிருக்கிற தாயகத்தை பற்றி ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கார். இப்படி இந்த கவிதை நூலில் உள்ள கவிதைகளும் கவிதைகளோடு சேர்ந்து பின்னி பிணைந்து வருகிறவர்களுடைய ஆராய்ச்சி நோக்கம் போக்கம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இன்னும் உதயசூரியன் ஏராளமாக எழுத வேண்டும். இது ஒரு அச்சாரமாக இந்த நூலை வைத்து கொண்டு இன்னும் நிறைய எழுதலாம். அது ஓய்வு பெற்ற பிறகு தான் நிறைய எழுத முடியும். உண்மையாகவே நான் ஓய்வு பெற்ற பிறகு தான் நிறைய கவிதை நூல் மட்டும் ஒரு 60 நூல் எழுதியிருக்கிறேன். நான் மொத்தம் 95-96 நூல்கள் என்றால் எழுத முடியும் நிறையா. நான் மேத்தா எடுத்து நான் அதை வேண்டுகோள் நான் வைப்பது, நீங்கள் எழுதுங்கள், விடாதீர்கள். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த ஊற்றெடுத்து பெறுகிற கவிதை அழகும் கற்பனையும் எளிய சொற்களுடைய ஆட்சியுமாக எல்லாம் கலந்து பின்னி பிணைந்து பெறுகிற கவிதையை எழுதுவதில் முன்னோடியாக இருந்து பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் மேத்தா. அவருக்கு துயரங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், ஆனால் இவற்றையெல்லாம் வெல்வதற்குள்ள வழியை மீண்டும் கவிதை எழுதுவது தான். அப்படி எழுத வேண்டும் கவிதை. பாரதிதாசன் 70 வயசு வரல எழுதுவார், 70 வயது வரல, 2 மணி வரல படிப்பார், எழுதுவார். கடைசி காலத்தில் கூட கவி எழுதினார் தமிழனுக்கு. அவர் சாப்பிட்றதை பற்றியல், நான் தின்றது உண்டு நல்ல புலிக்கறி கறி கரடி கறியோடு, புலிக்கறியும் கரடி கறியும் தின்றுக்கிறார். என்னென்ன கறி இருக்காது சாப்பிட்டு பார்த்துருக்கோம். பண்ணி படகடா பச்சை படுகொலை பைந்தமிழருக்கு உயிரடா விடுதலை எழுதுவார். இதெல்லாம் நரம்பு முறுக்கேறிய காலத்தில் எழுதியதெல்லாம் பிற்காலத்தில் எழுதிய கவிதைகள். கடைசி ஊரில் அப்படி எழுதுவார். இந்த போர்க்களத்தில் கூட ஒரு கருத்தை சொல்கிறார், ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற இனம் ஒன்றில் ஒன்று மோதிக்கொண்டால் கூட பொது பகை வருகிற போது ஒன்றாகி விடுவார் என்ற கருத்தை மிக அருமையாக உதயசூரன் வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்குள் 1000 உண்டுங்கு ஜாதி, பெரிய அண்ணில் வந்து அந்நியர் வந்து புகழன்ன நீதின்னு சேலத்தில் தமிழாசிரியர்கள் பாரதிதாசன்
பெரியார் ஒரு தடவை பேசினார் தமிழாசிரியர் மத்தியில் பெரியார். அப்போ பாரதியார் கவிதையை மேத்தம் எழுத்து பார்த்தார். அவர் சொன்னார், இது என்னப்பா எழுதிக்கிறாரு, எங்கிட்ட ஜாதி இல்லை, மத பேதம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இவனு வர பயப்படுவான். ஆயிரம் முண்டிங்க ஜாதின்னா இனி அண்ணில் வந்து போகுவது நீதி தான். கப்பலில் ஓட்டு இருக்குது எப்படி தண்ணி வரலான்னு கேட்பேன், அதுதான் வரும் அப்படின்னாரு. அது அப்படி பெரியாருடைய போக்கு அப்படி. பாரதிதாசன் சீன படையெடுப்பின் போது இந்தியா முழுக்க ஒன்றாக பார்த்து பாடினவர். இமயச்சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடினான். இமய சரிவில் ஒருத்தர் இருமனா, குமரி முனையில் இருக்கிறவன் மருந்து கொண்டு ஓடினான், ஒருவர்க்கு வந்தது அனைவருக்கும் என்ற மனப்பான்மை எழுந்தது, சீனன் சென்னீர் கண்ணீராக எடுக்கிறான் ஓட்டம் என்று எழுதுவார். அப்படி அந்த கருத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ள முரண்பாடுகள் இருந்தாலும் நாடு முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று வருகிற போது தமது கொள்கையை கொஞ்சம் விலக்கி வைத்து அல்லது தள்ளி வைத்து நெகிழ்ச்சி கொடுத்து இணைந்து ஒட்டுமொத்த நாட்டு பரப்பை காக்க வேண்டும் என்பதனால தான் அண்ணாவும் நாடு முக்கியம், மக்கள் முக்கியம் என்பதனால் திராவிட நாடு கோரிக்கையை தள்ளி வைக்கிறோம். ஆனால் அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன சொன்னார். அப்படி அந்த போர் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கிற போது இந்த உணர்வுகள் எல்லாம் வருகின்றன. நம்முடைய பாராட்டுதல்களை உதயசூரியன் அவர்களுக்கு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.